வணக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு போராட்டம் பண்ணிருந்தோம் மதுரையில. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த வீடியோவை எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க. தமிழ்நாடு முழுக்க நல்லா பேசப்படக்கூடிய ஒரு பொருளா மாறிச்சு. நிறைய மாணவர்களும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் என்னுடைய சாரி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா ஒரு மெசேஜ் ரெண்டு மெசேஜ் ஒரு 100 மெசேஜ் 200 மெசேஜ்னாலும் ரிப்ளை பண்ணிடலாம். 5000 6000 மெசேஜ் வந்துச்சுன்னா செல்லு ஹேங் ஆயிடுச்சு. அதனாலதான் யாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. அதனால தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க வேணாம். இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ நீங்க இப்போ நிறைய மெசேஜ் வரனாலதான் எல்லாம் ரிப்ளை பண்ண முடியல. மித்த டைம் நீங்க நார்மலா கால் பண்றோம்னா கண்டிப்பா நான் எடுப்பேன், பேசுவேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா யூஜிசிக்கு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் மெயில் அனுப்பிச்சிங்க. இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். அதாவது தமிழ்நாடு அரசு மத்தியில இந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வரும். அடுத்து என்ன பண்ணலாம், இப்ப போராட்டம் பண்ணலாமா, போராட்டம் பண்றக்கூடிய சூழ்நிலை சுத்தமா இல்லாம போச்சு. என்ன காரணம் அப்படின்னா சென்னையில மழை பயங்கரமா பெய்யுது. அங்க வாழவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம போராட்டம் பண்ண முடியாது. அப்படி போராட்டம் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா புதுசா வேற ஒரு புயல் உருவாகுதான் 13ஆம் தேதி. அப்படின்றப்ப சென்னையில போராட்டம்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்க முடியாத சூழ்நிலைய உருவாக்கி விட்டுருச்சு. ஏன்னா நிலைமை சரிதான் நம்ம போராட்டம் பண்ண முடியும், அப்படி இல்லாம போயிருச்சு. சரி, வழக்கு தொடரலாம்னு பார்த்தா வழக்கு தொடர்றதுக்கு குறைஞ்சது 20 நாள்ல இருந்து 25 நாள் அந்த டாக்குமெண்ட் எடுத்து வழக்கு போடுற மாதிரி ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே நிறைய பேருக்கு ஆஃப்லைன்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. சோ இதெல்லாம் மையப்படுத்தி தான் நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம ட்விட்டர் மூலமா இந்த தமிழக அரசுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம நம்மளுடைய கருத்துக்களை சொல்லணும். அதுக்கு என்ன மாதிரி போடுறீங்க அப்படின்னா டிஎன் நீட்ஸ் ஆன்லைன் எக்ஸாம், அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் எக்ஸாமை வரவேற்கிறது, டிஎன் நீட்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போடுங்க. என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ட்விட்டர் அந்த லிங்க் இருக்கும். சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ரீட்வீட் பண்ணுங்க. நீங்களும் தனியா அந்த ஹேஷ்டாக போட்டு ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டே இருங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போட்டுருங்க. இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் வரணும். அப்படி ட்ரெண்டிங் வந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு தெரியும். அப்பதான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்மளால முயற்சிகள் தான் பண்ண முடியும். முயற்சிகள் நம்ம செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமை. அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். சோ இப்ப ட்விட்டர்ல நீங்க போடுங்க டிஎன் நீட்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்ற ஹேஷ்டாக தயவு செஞ்சு ட்விட்டர்ல போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அனைவருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் ட்விட்டர்ல போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்டிங் வரவீங்க, நியூஸ்ல வரும், நம்ம பிரச்சனைகள் பேசப்பட ஆரம்பிக்கும்.